ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சுவையான காட வறுவல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட லைட்டாக தண்ணியை தெளித்து இதை கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி 1 துண்டும் ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ அதில் அது வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நான் ஏற்கனவே காடையை வந்து க்ளீன் பண்ணி 2 சைடும் வந்து கத்தியில் லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போது எல்லா கடையும் வந்து சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா கடையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். இப்போது காடை வறுவல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இப்போ வந்து காடையை போட்டு வறுக்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடி வேக வைங்க. இப்போ ஒரு தட்டை போட்டு முடியலாம். இடையில இடையில கொஞ்சம் நேரம் திறந்து கலரி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கு. இப்போது அருமையான காடை வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்டியான காடை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.